ಗುರುಸಮಾರಂಭಾಂ ಯತಿಶೇಖರ ಮಧ್ಯಮಾಂ ಲಕ್ಷ್ಮೀವಲ್ಲಭ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. ಆಳ್ವಾರ್ಗಳ್ವಾಳಿ ಅರುಳಿಚ್ಚಯಲ್ ವಾಳಿ தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி, ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவிதேசங்களே எழுந்தொழிக்கின்ற எம்பெருமான்களையெல்லாம் மங்களாசாதனம் செய்து கொண்டு வருகின்ற திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பெரிய திருமொழி 6:10 முதல் திருமொழியிலே திருவிண்ணகர் என்கின்ற திவ்யதேசத்திலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கின்றார். உப்பிலியப்பன் என்றும் ஒப்பிலியப்பன் என்றும் வழங்கப்படுகின்ற அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானிடத்திலே ஆழ்வார், எம்பெருமானே உன்னை காணுகின்ற பேற்றே நீ எனக்கு அருள்வாயானால் எனக்கு இந்த உலக வாழ்க்கை தன்னை வேண்டேன் என்று 10 பாசுரங்களிலேயும் தெரிவிக்கின்றார். 3வது பாசுரத்திலே சிவபெருமான் அவன் முப்புறமெரித்தான் என்று அவனுக்கு ஒரு பெரிய பிரசித்தி உண்டு. ஆனால் அப்படி அவன் முப்புறமெரிப்பதற்கும் உதவி புரிந்தவன், அவனை முப்புறம் எரிக்கும்படியாக செய்தவன் யார் என்றால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன்தான். அவன் முப்புறம் எரிப்பதற்காக மேருமலையை வில்லாக வளைத்து அப்படி ருத்ரன் காரியம் செய்த பொழுது அந்த வில்லினுடைய நுனி அம்பு, வில்லினுடைய அம்பு, அம்பினுடைய முனையிலே அது எழுந்தருளி இருந்தவன் யார் என்றால் அவன் ஸ்ரீமன் நாராயணன்தான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அந்த சரித்திரத்தை அனுபவிக்கின்றார் இந்த 3வது பாசுரத்திலே. குழல் நிற வண்ணன் கூறு கொண்டா, தழல் நிற வண்ணன் நன்னார் நகரம் விழா, நனிமலை சிலை வளவு செய்து அங்கழல் நிற அம்பதுவானவனே, ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளென கருளுதியே, வேண்டேன் மன வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. முதலிலே எம்பெருமானை வர்ணிக்கிறார் குழல் நிறவண்ணா என்றால் குழல் நிற வண்ணன், மிகவும் அழகான கருத்த, அதாவது குழல் என்றால் நாம், அதாவது கூந்தல், அந்த கூந்தல் எவ்வளவு கருப்பாக இருக்குமோ அதுபோல எம்பெருமானுடைய திருமேனி கருப்பாக இருக்குமா, எம்ம கரிய கரிய நிறம் உடையவன் அல்லவா எம்பெருமான். ஆகையினாலே குழல் நிறவண்ண அந்த எம்பெருமானே நின் கூறு கொண்ட தழல் நிறவண்ணன், நின் கூறு கொண்ட என்றால் உன்னுடைய திருமேனியிலே ஏகதேசத்திலே ஒடுங்கி கிடக்கிறான் ருத்ரன் என்றால் எம்பெருமானுடைய திருமேனியிலே எல்லா தேவர்களும் இருக்கிறார்கள், எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று கொண்டாலும் சரி, அல்லது பிரளய காலத்திலே அவன் உலகத்தையெல்லாம் விழுங்கினான் அல்லவா, அப்பொழுது எல்லோரும் அவனுடைய திருமேனியிலே இடம் கொண்டிருந்தார்கள், அதைத்தான் சொல்லுகிறார் ஆழ்வார் என்றும் ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார்கள். ஆகினாலே நின் கூறு கொண்டா என்றால் உன்னுடைய உடம்பிலே ஒரு கூறு, அதாவது ஏதோ ஒரு பாகத்திலே இருப்பவர்களான கூறு கொண்ட தழல் நிற வண்ணன் என்றால் அது ருத்ரனை சொல்லுகின்றது. சிவன் என்றால் ஓருருவம், ஒன்று பொன்னுருவம், ஒன்று செந்தி உருவம் என்று திருமங்கியாழ்வாறு திருநந்தாண்டகத்திலே காட்டப்போகிறார். அந்த ருத்ரன் என்பவன் நெருப்பு போலே அப்படி பிரகாசிப்பவன், ஆகையினாலே அவனை தழல் நிற வண்ணன் என்றே தெரிவிக்கின்றார். தழல் என்றால் நெருப்பு, நெருப்பு போன்ற சிவந்த நிறத்தை உடையவனாம் சிவன், அவனை தெரிவிக்கின்றார். ஆக நின் கூறு கொண்ட தழல் நிற வண்ணன் அவன் என்ன செய்தான், நன்னார் நகரம் விழ. நன்னார் நகரம் என்றால் 3 அசுரர்கள், அவர்களுக்கு 3 பட்டணங்கள் இருந்ததாம், வித்யுன்மாலி தாரகாசுரன் என்றெல்லாம் அவர்களுக்கு பெயர். அப்படிப்பட்ட அந்த அசுரர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் 3 பட்டணங்களிலே, அது பறக்கும் பட்டணங்களாம், அந்த பட்டணங்களிலே அவர்கள் அப்படி பெரிய உலா செல்வார்களாம், பறந்து கொண்டு செல்வார்களாம். எங்காவது பெரிய கூட்டம் தென்பட்டதானால் என்ன செய்வார்கள், அந்த பட்டணத்தை அப்படியே அங்கே கீழே இறக்குவார்கள், உடனே அதன் அடியில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் மாண்டு போவார்களாம்
இப்படி உலகத்திற்கெல்லாம் துன்பத்தை விளைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த மூன்று அசுரர்கள். அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக ருத்ரன் என்ன செய்தான், பெரிய வில்லை எடுத்து வளைத்து அந்த முப்புறத்தையும் எரித்து விட்டான் ருத்ரன் என்பது சரித்திரம், புராண வரலாறு. ஆனால் அங்கேயும் கூட அந்த ருத்ரனுக்கு அந்தர்யாமியாக இருந்து அவனுக்கு பலத்தை கொடுத்ததோடு அல்லாமல் அந்த தழல் நிற வண்ணன் அவன் நன்னார் நகரம் விழ நன்னாதவர்களான விரோதிகள், அந்த விரோதிகளுடைய நகரம் மூன்று நகரங்கள் அது அப்படியே அழிந்து போகும்படியாக என்ன செய்தான், நனிமலை சிலை வளைவு செய்து, நனிமலை என்றால் மேருமலை, அதையே எடுத்து சிலை வளைவு செய்து அதாவது வில்லாக வைத்து வளைத்தான். அப்படி வளைத்த பொழுது அங்கு அழல் நிற அம்பது ஆனவனே என்று எம்பெருமானை போற்றுகின்றார் திருமங்கையாழ்வார். அந்த அம்பினுடைய நுனியிலே ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளியிருந்தான் என்று புராணம் தெரிவிக்கின்றது. அதை தெரிவிக்கின்றார் அங்கு அழல் நிற அம்பது ஆனவனே என்று அவனை தெரிவிக்கின்றார். ஆஹா, முப்புறம் எரித்தவன் என்று ருத்ரனுக்கு பிரசித்தி ஏற்பட்டாலும் அந்த முப்புறம் எரிப்பதற்கு அவனுக்கு துணையாய் நின்று அந்த முப்புறத்தை எரித்தவன் யார் என்றால் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்ற அந்த சரித்திரத்தை இங்கே நமக்கு காட்டி அருளுகிறார். ஆக தழல் நிற வண்ணன் நன்னார் நகரம்பிழ நனிமலை சிலை வளைவு செய்த போது அங்கு அழல் நிற அம்பு அது ஆனவனே. ஆண்டாயுன்னை காண்பதோர் அருள் எனக் கருளுதியேல், ஆண்டாய் என்னை ஆளுபவனே உன்னை காண்பதோர் அருள், நீ எனக்கு அருளுவாயானால் வேண்டேன் மனை வாழ்க்கையை, இந்த இல்வாழ்க்கை தன்னை நான் வேண்டவே வேண்டமாட்டேன் திருவிண்ணகர் மேயவனே என்று அவனை பார்த்து இந்த மூன்றாவது பாசுரத்திலே தெரிவித்த. அடுத்தபடியாக நான்காவது பாசுரத்திலே உலகத்திலே என்னென்ன பொருள்கள் உண்டோ அத்தனை பொருள்களாயும் நிற்கிறவன் எம்பெருமான் தான் என்று அவனுடைய பெருமையை தெரிவிக்கின்றார். அவன்தான் சூரியனாயிருக்கிறான், அவன்தான் சந்திரனாயிருக்கிறான், அவன்தான் காற்றாயிருக்கிறான் என்று அவனுடைய பெருமையை தெரிவிக்கின்றார். நிலவொடு வெயில் நிலவிரு சுடரும் உலகமும் உயிர்களும் உண்டொரு கால் கலைதரு குழவியின் ஒரு வினையாய் அலைகடலாலில வளர்ந்தவனே. ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளென கருளுதியேல் வேண்டேன் மன வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. நிலவொடு வெயில் நிலவு இரு சுடரும், அதாவது சூரியனுக்கு வீசுகின்ற அந்த கதிர்களுக்கு வெயில் என்று பெயராம், சந்திரனுடைய கிரணங்களுக்கு நிலவு என்று பெயராம். அது ரெண்டத்தையுமே இந்த பாசுரத்தில் நமக்கு அழகாக திருமங்கையாழ்வார் காட்டுகிறார். நிலவொடு வெயில் நிலவுகின்ற இரு சுடர் என்றால் நிலவும் வெயிலும் நிலவுகின்ற இரு சுடர் என்னால் சூரியன் சந்திரன். ஆக சந்திரன் நிலவை பிரகாசிக்கிறான், சூரியன் வெயிலை நமக்கு காட்டுகிறான். ஆயினாலே இப்படிப்பட்ட இரு சுடர் என்றால் அந்த இரண்டு ஒளிப்பொருள்களான அந்த சூரிய சந்திரர்கள், அதற்கு மேலே உலகமும் உண்டு உலகமும் உயிர்களும் உண்டு என்று பழைய காலத்திலே அவை அத்தனையும் உண்டு ரட்சித்தான், அவை அத்தனையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்து உலகங்களை எல்லாம் காத்தான். அப்படி உண்டு ஒரு கால் அவன் என்ன ஆனான் என்றால் கலை தரு குழவியின் ஒரு வினையாய் என்றால் மிகவும் அழகான ஒரு குழவி என்றால் சிறு குழந்தையாக ஒரு ஆளிலையிலே சயனித்துக் கொண்டிருந்தான் அல்லவா, அதை தெரிவிக்கின்றார். அலைகடல் ஆளிலே வளர்ந்தவனே, அலைகடல் என்றால் ஒலி எழுப்புகின்ற கடலாம், அந்த கடலில் அல்லது அலை எறிகின்ற கடல், அந்த கடலிலே ஆளிலே கண் வளர்ந்தருளனவனே என்று அந்த எம்பெருமானை போற்றி, ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளனுக்கு அருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே, எல்லாவற்றையும் ரட்சிப்பவன் நீ அல்லவா, ஆபத்து வந்த பொழுது உன்னுடைய வயிற்றுக்குள்ளே வந்து வைத்து ரட்சித்தவனும் நீயே அல்லவா, ஆக என்னையும் நீயே ரட்சிப்பாய் என்று நான் என்ன செய்வேன், உன்னிடத்திலே அடைக்கலம் புகுவேன், இந்த உலக வாழ்க்கை தன்னை வெறுத்து விடுவேன் என்று அந்த எம்பெருமானை இப்படி நான்காவது பாசுரத்திலே தெரிவித்தார். ஐந்தாவது பாசுரம், அந்த ஐந்தாவது பாசுரத்திலே இதே அர்த்தத்தை வேறு விதமாக தெரிவிக்கின்றார். அதாவது உலகங்களையெல்லாம் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தான் என்கிற அர்த்தத்தை வேறு விதமாக தெரிவிக்கின்றார். பாரெழு கடலெழு மலையெழுமாய் சீர்கழுமும் உலகெழுமெல்லாம் ஆறுகள் வயிற்றினில் அடக்கி நின்று அங்கோரெழுத்தோருருவானவனே. ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளென கருளுதியேல் வேண்டேன் மன வாழ்க்கையை விண்ணகர்மேயவனே. பார் எழு கடல் எழு மலை எழு என்றால் எல்லாம் ஏழேழாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அதாவது உலகங்கள் ஏழு உலகங்களாம் பார், ஏழு கடல்கள், ஏழு மலைகள், சீர்களும் இவ்வுலகும் எல்லாம் என்று ஏழு உலகங்கள் இவைகளெல்லாம் என்ன செய்தான் எம்பெருமான், ஆர்கழு வயிற்றினகத்தடக்கி என்று தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அவை எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு விட்டான். எப்பொழுது பிரளயம் வந்து இவைகளையெல்லாம் அப்படியே விழுங்கிவிட வேண்டும் என்று நினைத்து பேராறு வாரத்தோடு அப்படி ஆழி பேரலையாக வந்தபொழுது பூமி, அதாவது பார் என்றால் பூமி, ஏழு சப்த தீபங்களை கொண்ட பார், ஏழு தீவுகளை கொண்டதாக இருந்ததாம் பூமி, அவற்றை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அடக்கினான். ஏழு மலைகள், ஏழு கடல்கள், ஏழு உலகங்கள் இவை எல்லாவற்றையும் தன்னுடைய ஆர்கள் வயிற்றினில் அகத்தடக்கினான். அகத்தடக்கினவன் எப்படி இருந்தான் என்றால், அங்கு ஓரெழுத்து ஓருருவானவனே என்று ஒற்றை எழுத்தாக தானே இருந்தான் என்றால், அது இரண்டு விதமாகவும் சொல்லலாம். அகாரம் என்கிறது எல்லா எழுத்துக்களையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிறது. ஆ என்கிற எழுத்து அக்ஷரானாம் அகாரோஸ்மி, அகர முதல எழுத்தெல்லாம் என்று சொல்லுகிறா போலே, அப்படி ஓரெழுத்து ஓருருவாக அவன் ஆனவன் என்று. அல்லது ஓரெழுத்து என்கிறது பிரணவத்தை சொல்லுகிறது என்று நாம் கொள்வோமானால், அந்த பிரணவம் என்கிறது அது ஒற்றை எழுத்தாய் மூலமாகிய ஒற்றை எழுத்து என்று சொல்லும்படியாக ஓம் என்கிற பிரணவம், அந்த பிரணவத்திற்குள்ளே சகல வேதங்களும் அடங்கி கிடக்கின்றன. அதுபோல எம்பெருமானுக்குள்ளே சகல உலகங்களும் எல்லா பொருள்களும் அடங்கி கிடந்தன. ஆகையினாலே அங்கு ஓரெழுத்து ஓருரு ஆனவனே என்று அந்த எம்பெருமானுடைய அந்த நிலை, அதாவது எம்பெருமான் எல்லாவற்றையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அடக்கிக் கொண்டு தான் ஒருவனே தனிவித்தாய் அந்த இடத்திலே இருந்த நிலையை நினைத்து பார்க்கின்ற பொழுது, ஓரெழுத்தானது எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு இருக்கிறா போலே என்றோ இதுவும் இருக்கிறது என்று, இதைப் போலே எம்பெருமான் எம்பெருமானைப் போலே அது என்று சொல்லும்படியாக அந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே காட்டுகின்றார். அப்படி இப்படியெல்லாம் ஆனவனே, அங்கு ஓரெழுத்து ஓரொரு ஆனவனே என்று தெரிவித்து, ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருள் எனக்கு அருளுதியேல், வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே, திருவண்ணகரிலே எழுந்தருளிருப்பவனே, நீ உன்னை காட்டினால், உன்னை எனக்கு காட்டி கொடுத்தால் நான் இந்த வாழ்க்கை தன்னு வேண்டேன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். இதே போன்ற இவருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.